You are watching Chartpiece Academy, Design Your Future, WhatsApp class and YouTube class. இந்த பாட்டில் 12th Standard English, சமச்சீர் கல்வி, Supplementary Reader 1, God sees the truth but waits, written by Leo Tolstoy. தமிழில் பார்ட் நம்பர் 10 தான் இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை வழங்குபவர்கள் சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர், சாஃப்டாக் இங்கிலீஷை கற்றுக்கோ. இப்பொழுது தான் அக்ஷினோவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம அவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் பதில் வந்து நேரடியாக சொல்லலை. நம்ம பேக்கை பற்றியும் நம்மளுடைய பேக் வந்து நம்ம தலைக்கு அடியில் இருந்தது பற்றியும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா கத்தியை வச்சவன் தான் அந்த கொலையை செஞ்சுருக்க முடியுன்றதும் அவனே சொல்கிறான். அந்த கத்தியை எப்படி என் பேக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு என்கிட்டயே கேட்குறான். அந்த பேக்கும் என்னுடைய தலைக்கு அடியில் இருந்தது அப்படின்றத பற்றியும் தெளிவாக சொல்கிறான் அப்படின்றத பற்றி அவர் யோசித்தார். When Akshinov heard these words, அவன் பேசி அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்ட பொழுது, he felt, அவர் உணர்ந்தார், ஷியோராக உணர்ந்தார். அதுவும் எப்படி, திஸ் வாஸ் த மேன், இந்த ஆள் தான், ஹூ ஹேட் கில்டு த மர்ச்சன்ட், இவன் தான் அந்த வியாபாரியை கொண்டவன் அப்படின்றத ஷியோராக உணர்ந்தார். ஹீ ரோஸ், ஆனால் அவர் அதை அப்பயே உடனே சொல்லலை. ஹீ ரோஸ்னால் எழுந்தார். ரைஸ், ரோஸ், ரைசன் அப்படின்னு இல்லையா, அதனுடைய இந்த இடத்துல ரோஸ் அப்படின்னா ரோஸ் கலர் இல்லை, ரைஸினுடைய பாஸ்ட் டென்ஸ். ஹீ ரோஸ் அப்படின்னா அவர் எழுந்தார். யார், அக்ஷினோவ். அண்ட் வெண்ட், எழுந்து சென்று விட்டார். அவே வெண்ட் அவே, அந்த பக்கமாக போய்விட்டார், அந்த இடத்துலருந்து போயிட்டார். ஆல் தட் நைட், அன்னைக்கு இரவு முழுக்க அக்ஷினோவ் லே அவேக், லே அவேக்னா முழிச்சுக்கிட்டே இருந்தார், தூங்கலை. லே அவேக், அவேக்னா முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, லே கிடந்தாருன்னு அர்த்தம், முழிச்சுக்கிட்டே கிடந்தார், தூக்கம் வரலை அவருக்கு. தூக்கம் வராமல் கிடந்தவர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறார். ஏன்னா அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியலை. மக்கார் சிமியோனிச் தான் அப்படின்றத உணர்ந்துட்டார், புரிஞ்சுக்கிட்டார். ஹீ ஃபெல்ட் டெரிபிளி அன்ஹாப்பி. இப்போ தன்னுடைய சந்தோஷம் அனைத்தையும் இழந்து விட்டவராக இருக்கிறார். டெரிபிளி அன்ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் இருந்தார். அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ், எல்லா உருவங்களும் தன்னுடைய கற்பனைகளுக்குள்ளே வந்துச்சு. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் ரோஸ், ரோஸ்னால் வந்தது, இந்த இடத்துல எழும்பியது அப்படின்னு சொல்லலாம். இன் இஸ் மைண்ட், அவருடைய கற்பனையில், அவருடைய மனதுக்குள்ள ஒவ்வொரு உருவமாக அவருக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக தன் கண்முன்னே வந்தது, காட்சிகளாக அல்லது உருவங்களாக வந்தது. தேர் வாஸ் த இமேஜ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப், அப்போ முத முதல்ல வந்த உருவம் யாருன்னா அவருடைய ஒய்ஃப். ஆஸ் ஷி வாஸ் வென் ஹீ பார்ட்டட் ஃப்ரம் ஹர் டு கோ டு த ஃபேர், அந்த முதன் முதலாக அவர் வந்து ஒரு பொருட்காட்சி, அதாவது ஃபேர் நடக்கிற இடத்துக்கு போனார் இல்லையா, பொருட்காட்சி நடக்கிற இடத்துக்கு, அப்பொழுது அவள் எப்படி இருந்தாலோ அந்த காட்சி அவர் கண் மனதுக்குள்ளே வந்தது. வென் ஹி பார்ட்டட் ஃப்ரம் ஹர், பார்ட்டர்னா அவளை விட்டு பிரிந்து கிளம்பி வரும் பொழுது அவளுடைய முகம் எப்படி இருந்ததோ அந்த முகம் இவருடைய மனதுக்குள்ளே வந்தது. டு கோ டு த ஃபேர், அந்த பொருட்காட்சிக்கு போவதற்காக அவர் கிளம்பி போகிறாரு. அப்போ அவள் என்ன பண்ணி கொண்டிருந்தாலோ அந்த காட்சி அந்த அவருடைய மனதுக்குள்ளே வந்தது. ஹீ சா ஹ, அவளை அவர் அந்த மனதுக்குள்ளே காட்சியாக பார்த்தார். ஆஸ் இஃப் ஷி வேர் ப்ரெசன்ட், அவள் அப்பொழுது எப்படி இருந்தாலோ அதை அப்படியே தன் மனதுக்குள்ளே நினச்சி பார்க்குறாரு. ஹர் ஃபேஸ் அண்ட் ஹர் ஐஸ் A rose before him, அவருடைய மனசுக்குள்ள அவளுடைய முகமும், and her eyes, அவளுடைய கண்களும், rose before him, அவன் அவருடைய கண்ணுக்கு முன்னே, அவருக்கு முன்னே வந்து அப்படியே நின்று கொண்டிருந்தது, அப்படியே உருவமாக அவருடைய
ஒய்ஃபு. ஹி ஹர்டு ஹர் ஸ்பீக். அந்த கிளம்பி செல்வதற்கு முன்னதாக அவளுடைய வார்த்தைகளை அவர் கேட்டார் இல்லையா. ஹி ஹர்டு ஹர் ஸ்பீக் அண்ட் லாஃப். அவள் பேசிய அந்த சிரித்த அந்த வார்த்தைகள் அனைத்தும் அவளுடைய மனக்கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. தென் ஹீ சா ஹிஸ் சில்ட்ரன். அதுக்கப்புறமா யார் தன்னுடைய மனதுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ சா ஹிஸ் சில்ட்ரன். அவருடைய குழந்தைகளை பார்க்குறாரு. குவைட் லிட்டில், ரொம்ப சின்ன பசங்க. ஆஸ் தே வேர் அட் தட் டைம். ஏன்னா அப்போ ரொம்ப சின்ன பசங்களாக அந்த நேரத்தில் இருந்தாங்க, ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தாங்க. தே வேர் அட் தட் டைம் ரொம்ப லிட்டிலாக இருந்தாங்க. ஒன் வித் அ லிட்டில் கிளாக் ஆன். ஒருத்தன் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான். அதாவது க்ளோக்னா மேலாடைன்னு சொல்லுவாங்க, மேலங்கின்னு சொல்லுவாங்க, அந்த க்ளோக் போட்டு நின்றுருந்தான். அனதர், இன்னொருத்தன் அட் ஹிஸ் மதர்ஸ் பிரெஸ்ட். இன்னொருத்தன் தாயினுடைய மார்பில் படுத்து கொண்டிருந்தான். ஸோ இந்த காட்சிகள் அவருடைய மனக்கண்ணில் வந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஹீ ரிமெம்பர்டு ஹிம் செல்ஃப். அவர் என்னவா இருந்தாருன்றதை அவருக்கு அவரே நினச்சி பார்க்குறாரு. ஆஸ் ஹீ யூஸ்டு டு பி யங் அண்ட் மெரி. அப்பொழுது அவர் எப்படி இருந்தார்னா, யங்காக இருந்தார், இளமையோடு இருந்தார், அண்டு மெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த காட்சியும் அவருடைய மனக்கண்ணுக்குள் வந்தது. ஹீ ரிமெம்பர்ட் ஹவு ஹீ சாட். திரும்பவும் நினச்சி பார்க்குறாரு. ஹீ ரிமெம்பர்டு, நினச்சி பார்க்குறாரு ஹவு, எப்படி ஹீ சாட் பிளேயிங் த கிட்டார். உக்காந்து கிட்டார் ப்ளே பண்ணுறத எப்படி பண்ணினாருன்றத நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவர் கிட்டார் ப்ளே பண்ண தெரியும். ஸோ அமர்ந்து அழகாக ஸ்டைலாக உக்காந்து கிட்டார் ப்ளே பண்ணுறதை பற்றி நினச்சி பார்க்குறாரு. இன் த போர்ச் ஆஃப் த இன். அந்த இன்னுனா அந்த சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தங்குமிடம், அந்த தங்குற இடத்துல போர்ச்சில் நின்று, போர்ச்சுன்னா அந்த மேலே நின்று உக்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஒரு வீட்டினுடைய முற்பக்கம், வாசலுக்கு நேரம் மேலே ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதி தான் போர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் நின்றுக்கிட்டு கிட்டார் வாச்சுக்கிறதை நினச்சி பார்க்குறான். வேர் ஹீ வாஸ் அரெஸ்டட், அங்கே தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் கண்ணுக்கு வருகிறது. And how free from care he had been. அப்படியே எப்படி தன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. And how free from care he had been. அவருக்கு எப்படி அந்த நேரத்தில் இருந்தார் அப்படின்றத பற்றி தன் மனக்கண்ணுக்குள்ளே அப்படியே நினச்சி பார்த்தாரு. தான் எந்த மாதிரி இருந்து இப்போ எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற அத்தனை விஷயங்களும் நினச்சி பார்க்குறாரு. ஸோ தான் எப்படி சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள்லேருந்து தான் எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டோம் அப்படின்றத பற்றி அவர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார் தன்னுடைய மனக்கண்ணில். ஹீ சா இன் இஸ் மைண்ட். திரும்பவும் தன்னுடைய மனசில் அப்படியே அந்த காட்சியை கொண்டு வர்றாரு. த பிளேஸ் வேர் ஹீ வாஸ் ஃப்ளாக்டு. ஃப்ளாக்டுனா சாட்டையால் அடித்தல் அப்படின்னு ஏற்கனவே நம்ம மீனிங் பார்த்துருக்கோம். ஸோ அவர் சாட்டை அடி வாங்கின இடத்தை அப்படியே மனசில் கொண்டு வரார். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக சுற்றியிலும் மக்கள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்ததை நினச்சி பார்க்குறாரு. த எக்ஸிக்யூஷனர்ட், எக்ஸிக்யூஷனர்னால் அந்த சாட்டையை வைத்து அடிப்பவர்கள், தண்டனை கொடுப்பவர்கள்னு பேர் அவங்க. அண்ட் த பீப்புள் ஸ்டாண்டிங் அரவுண்டு, சுற்றி நின்றிருந்த மக்கள், இவையெல்லாம் அவருடைய காட்சி மனக்காட்சிகளாக அவர் மனதுக்குள் வருகிறது. த செயின்ஸ், அவரை சங்கிலியால் கட்டி போட்ட அந்த செயின்ஸ் ஞா கண்ணுக்கு வருது, கண்ணுக்குள்ள. த கன்விக்ஸ், கைதிகள். ஆல் த 26 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் பிரிசன் லைஃப், கடந்த 26 வருடங்களாக அவருக்கு ஏற்பட்ட அந்த சிறை வாழ்க்கை, அத்தனை விஷயங்களும் அவருடைய மனக்கண்ணுக்குள்ள காட்சிகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அண்ட் ஹிஸ் ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ், ஓல்டு ஆகிறதுக்கு முன்னாடியே தான் வந்து வயசாகி விட்ட அந்ததும் அவருடைய மனக்கண்ணுக்குள்ளே வருது. ஹிஸ் ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ்.
வயது ஒரு ரொம்ப ஓல்டு ஏஜை நெருங்கிறதுக்கு முன்னாலேயே தான் ஓல்டான விஷயத்தை பற்றியும் அவர் மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வராரு. ப்ரீ மெச்சூர் அப்படின்னாலே முன்கூட்டியே மெச்சூர் ஆகிறது, அதாவது இப்போ ஓல்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வயசான தோற்றம் அவருக்கு வந்துடுது, அதான் ப்ரீ மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. த தாட் ஆஃப் இட் ஆல் மேட் ஹிம், இவைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்ததுலேருந்து, தாட் ஆஃப் இட் ஆல் இதை பூரா நினச்சி பார்த்ததுலேருந்து அவருக்கு என்ன உருவாயிடுச்சுன்னா மேடு ஹிம், அவர் மாறி விட்டார். எப்படின்னா ஸோ ரிச்சுடு, அவர் ரொம்பவும் ரிச்சுடாக மாறிட்டார். மோசமானன்னு அதை மீனிங் சொல்லிக்கலாம், ரிச்சுடு இழிவானவர் அல்லது மோசமானவர். இத்தனை விஷயங்களும் அவர் கண்ணுக்கு உள்ளே வந்துட்டு போனதுனால இப்போ அவர் தனக்குத்தானே உணர்கிறார், தான் ஒரு மோசமான ஆளாக மாறிவிட்டோமோ அப்படின்னு. ஸோ ரிச்சுடு ரொம்ப மோசமான ஆளாக காணப்படுகிறார். தட் ஹி வாஸ் ரெடி டு கில் ஹிம் செல்ஃப், அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா ஹி வாஸ் ரெடி, அவர் தயாராக இருக்கிறார் டு கில் ஹிம் செல், தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கும் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதற்கும், அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட அவர் தயாராகிவிட்டார். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அதுதான் இதனுடைய மீனிங்காக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும்?